ஹுக்கும் போஸ்ட் எல்லாம் நீங்க இதெல்லாம் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. அப்படி சில ஹிடன் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து கடைசி வர பாருங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னங்கிறதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலா வந்து அந்த ஹுக்குங்கிற மீனிங் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சன் பிக்சர்ஸே போட்டிருந்தாங்க. தலைவர் வாய்ஸ்ல வந்து ஹுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டைகர் கா ஹுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது ஹுக்கும்னா கட்டளை அப்படிங்கிறது வந்து சன் பிக்சர்ஸ் போட்டாங்க. இது வந்து சூப்பர் ஸ்டாரோட கட்டளை அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஹுக்கும்ங்கிற வார்த்தைக்கு கட்டளை தான் மீனிங். அண்ட் டைகர் கா ஹுக்கும், ஸோ இது வந்து ஒரு புலியோட கட்டளை அப்படிங்கிற மாதிரியும் தலைவரை வந்து ஒரு புலி மாதிரி வந்து சித்தரிச்சிருக்காங்க இந்த படம் முழுவதும் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியுது. இப்போ அந்த போஸ்டருக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போஸ்டரில் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமேட்டுமே சரி, அப்படி வந்து அடியாட்கள் சண்டைக்கு தான் வராங்க, தலைவர்கிட்ட தான் மோத வராங்க, தலைவர் வந்து அடித்து பின்னி பெடல் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. முக்கியமானது இந்த ஸ்பைட் சீனுக்கு பேக்ரவுண்டில் தான் இந்த ஹுக்குங்கிற பாடல் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், சரிங்களா? இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பேக்கில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தருடைய கையில் எல்லாரோட கையிலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கத்தி அருவா எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சண்டை காட்சி இருக்க போகுது அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான விஷயம். ஸோ வந்து எல்லாருக்கையிலையுமே கத்தி இருக்குது. ஸோ வந்து ஒரு வெறித்தனமான ஒரு சண்டை காட்சி இருக்குது. அண்ட் வந்து இந்த போஸ்டர், அதாவது ஹுக்கும் போஸ்டரில் தலைவர் வந்து டர்க்கின் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணாடிலாம் கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா. இது வந்து அப்படியே அந்த அண்ணாத்தில் வந்து இந்த ரிலீஸ் டேட்டுக்கு வந்து ஒரு டீசர் ஒன்று விட்டுருப்பாங்க, அதில் தலைவர் அந்த கார்லேருந்து இறங்கி வருவார்ல, அந்த ஃபோட்டோ அந்த சீன் தான் அப்படியே வந்து இருக்குது. இதில் டர்க்கின் எல்லாம் அழகாக பண்ணி அப்படி கெத்தாக ஸ்டைலாக நிற்கிறவர். அன்றைக்கி வந்து இந்த ஹுக்குங்கிற பாடல் வரப்போகுது செகண்ட் சிங்கிள்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று விட்டாங்க சன் பிக்சர்ஸ். அது அப்படியே எடுத்து திரும்ப பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து சண்டை வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து டர்க்கின் பண்ண சட்டையெல்லாம் அப்படியே வெளியே எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த கண்ணாடியை தூக்கி வீசுகிற மாதிரி வந்து ஒன்று காமிச்சிருப்பாங்க. சண்டைக்கு முன், சண்டைக்கு பின், அல்லது சண்டை ஆரம்பிப்பதற்கு முன், சண்டை ஆரம்பித்த பின் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது, இந்த பாட்டில் வந்து இருக்குது. இந்த ஃபைட் சீன் தான் இந்த பாண்டிச்சேரி, சாரி, இந்த கடலூரில் வந்து ஷூட் பண்ணாங்க. தலைவர் கூட ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணார் ஜெயிலர் டைமில். அந்த இடத்துல தான் இந்த ஃபைட் சீன் வந்து நடந்திருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்றுங்க, தலைவர் அப்பப்போ புதுசு புதுசாக நிறைய வார்த்தையை வந்து எல்லாத்துக்கும் ஃபேமஸ் ஆக்குவார். தமிழ்நாட்டில் பேட்ட பராக் பராக்குங்கிற வார்த்தை அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுல. ஹுக்குங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு போகுது, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் போக போகுதுன்னு. அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.